ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் மின்சார திருத்த மசோதா 2022 கடந்த ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்து எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பு, நாடு முழுவதும் அன்றைய தினம் மின்சாரத்துறையில் பணியாற்றக்கூடிய லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலைநிறுத்தம் செய்தும், நாடு முழுவதும் விவசாயிகள் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததையொட்டி அது பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எந்த நேரத்திலையும் அந்த மின்சார திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் சட்டமாவதற்கான சகலவிதமான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இது மின்சார திருத்த மசோதா 2003ஆம் ஆண்டு மின்சார சட்டத்தில் சில திருத்தங்களை செய்வது என்பது தான் இந்த சட்டத்தினுடைய, இந்த மசோதாவுடைய மிக முக்கியமான அம்சம். விவசாயிகளுடைய போராட்டத்துடைய மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று, டெல்லியில் நடைபெற்ற விவசாயிகள் போராட்டத்தில் மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று, மின்சார திருத்த மசோதா 2020 திரும்ப பெற வேண்டும் என்பதும். அப்போது போராட்டத்தை முன்னின்று நடத்திய ஐக்கிய விவசாயிகள் முன்னணியிடம் மத்திய அரசின் சார்பில் வேளாண்மைத்துறை செயலாளர் எழுத்துப்பூர்வமாக அளித்திருக்கக்கூடிய பதிலில், ஐக்கிய விவசாயிகள் முன்னணியை கேட்காமலும் ஒவ்வொருவருடைய கருத்துக்களை அறியாமலும் மின்சார திருத்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மாட்டோம் என்கிற உறுதிமொழியை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் போராட்ட குழுவுக்கு அளித்தது. ஆனால் கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக விவசாயிகளை ஏமாற்றி இப்போது பாராளுமன்றத்திலே அவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இது மிக மோசமான ஒரு முன்னுதாரணம். கொடுத்த வாக்குறுதியை மீறுவது என்பது பிஜேபிக்கு வழக்கமான ஒன்று தான். அதே மாதிரி தான் இந்த மின்சார திருத்த மசோதா விஷயத்திலே அவங்க வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. செய்யக்கூடிய திருத்தங்கள் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நாம் எல்லோரும் கவலையுடன் பரிசீலிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். இதை செய்யக்கூடிய மிக முக்கியமான திருத்தம் என்பது, இதுவரைக்கும் இந்திய நாடு முழுவதும் மின் உற்பத்தியில் தனியார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மின் விநியோகத்தில் இதுவரை தனியார் கம்பெனிகள் ஈடுபடுத்தப்படவில்லை. அரசாங்கத்துடைய பொதுத்துறை நிறுவனங்கள் தான் மின் விநியோகத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக மின் விநியோகத்திலும் தனியார் கம்பெனிகளை அனுமதிப்பது என்பது இதில் செய்யக்கூடிய மிக முக்கியமான திருத்தம். இப்போ எப்படி தொலைத்தொடர்பு துறையில் ஏர்டெல் இருக்குது, ஜியோ இருக்குது, பிஎஸ்என்எல் இருக்குது, டாடா இருக்குது, இந்த மாதிரியான பல்வேறு கம்பெனிகள் இருக்கோ, அதை போலவே மின் விநியோகத்திலும் இனி அதானி மின்சாரம், அம்பானி மின்சாரம், டாடா மின்சாரம் அல்லது கோவிந்தசாமி மின்சாரம், இப்படி எந்த மின்சாரம் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது. ஸோ வீட்டில் இப்படி ஒரு 4 பேர் இருக்கோம்னா 4 தொலைத்தொடர்பை எப்படி வச்சுருக்கிறோமோ அதேமாதிரி மின்சாரமும் ஒரு தெருவுக்குள்ளே 4 கம்பெனி கூட, அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இருக்குன்னா அதில் ஒரு கம்பெனிக்கு ஒரு மின்சாரமும் இன்னொரு கம்பெனிக்கு இன்னொரு கம்பெனியுடைய மின்சாரமும் விநியோகிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. ஆனால் இப்படி விநியோகிக்கக்கூடிய இந்த கம்பெனிகள் எந்த விதமான முதலீட்டையும் செய்ய போகிறதில்லை. ஏனென்றால் இந்த மின் விநியோகத்துக்கான கட்டமைப்பு ஏற்கனவே இந்திய நாடு முழுவதும் வலுவாக இருக்கிறது. மக்களிடமிருந்து பெறப்பட்ட கட்டணம் பிளஸ் அரசாங்கத்தினுடைய முதலீடு இவை அனைத்தும் சேர்ந்து மின்சாரத்துறையில் ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு என்பது வலுவாக இருக்கிறது. அந்த கட்டமைப்பை பயன்படுத்தி தான் வெம்புறா மின்சாரத்தை பண்ண போகிறானே தவிர, மின் விநியோகத்துக்காக 1 ரூபாய் கூட இவர்கள் செலவழிக்காமல் கொள்ளை லாபம் அடிக்க இருக்கிறார்கள் என்பது முதல் விஷயம். ரெண்டாவது, அதில் இருக்கிற இன்னொரு நிபந்தனை என்பது ஆண்டுதோறும் கட்டாயமாக மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நிபந்தனை என்பது அதில் போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நிலக்கரி விலை குறைஞ்சாலும் சரி, காற்று நல்லா அடித்தாலும் சரி, அல்லது நீர் மின்சாரம் நல்லா உற்பத்தியானாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் ஆண்டுதோறும் மின் கட்டண உயர்வு என்பது கட்டாயம் மக்கள் தலையில் விழும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இப்போ அரசாங்கம் மின் விநியோகம் பண்ணுறதுனால வீடுகளுக்கு பொதுமக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மின்சாரத்தை வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கம்பெனிக்கு 1 ரேட்டு, வர்த்தக நிறுவனங்களுக்கு 1 ரேட்டு, வீடுகளுக்கு மிக குறைந்த கட்டணம் என்கிற முறையில் இப்போது வசூலிக்கப்படுகிறது. அதாவது வியாபாரம் செய்யக்கூடியவங்க லாபம் ஈட்டக்கூடியவங்கள்ட்ட கூடுதல் கட்டணத்தை போட்டு மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் கொடுப்பதை ஈடுகட்டக்கூடிய ஒரு வேலையை அரசாங்கம் இப்போது செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி தனியார் மின்சாரம் என்று போகிற போது, தனியார் விநியோகம் என்று போகிற போது எல்லாத்துக்கும் ஒரே விதமான அதிக கட்டணம் என்று தீர்மானிப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, இந்த அதிகமான நுகர்வு இருக்கக்கூடிய பகுதி, இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டு அல்லது வர்த்தக மையங்கள், இந்த மாதிரி அதிக மின் நுகர்வு இருக்கக்கூடிய பகுதிகளை பூரா இந்த தனியார் கம்பெனிகள் எடுத்துக்குவோம். குடிசைகள், மிக குறைந்த அளவில் மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய பகுதிகள், இவை தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் போன்ற அரசாங்கத்தினுடைய துறைகிட்ட இருக்கும். காலப்போக்கில் என்னாகும், இது நலிவடைஞ்சு இது லாபம் இல்லாமல் போய் மொத்தத்தில் பொதுத்துறை என்பதே இல்லாமல் முழுக்க முழுக்க மின்சாரத்திற்காக தனியாரை மட்டுமே நம்பியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்படுவார்கள். இதன் விளைவு என்ன, அவன் வந்து அதுக்கப்புறம் ஒரு யூனிட் மின்சாரம் 50 ரூபானாலும் நம்ம 50 ரூபா கொடுத்து வாங்கி தான் தீரணுமே தவிர,
இல்லைனா வாழ்நாள் பூரா இருட்டில் இருக்கிறத பற்றி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு குடும்பமே வாழ்நாள் பூரா மின்சார கட்டணம் கட்ட முடியாமல் இருட்டிலே வாழ்கிறது அப்படின்றத பற்றி நம்மளால் இப்போ ஒரு கற்பனையிலையாவது நினச்சி பார்க்க முடியுமா? ஏனென்றால் மின்சாரம் என்பது மனித குலத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். மனித குலத்தினுடைய முன்னேற்றத்திற்கு வாழ்க்கைக்கு மிக அடிப்படையான தேவைகளில் ஒன்று மின்சாரம். ஆகவே இந்த மின்சாரத்தை லாப நோக்கோடும் லாபத்தை ஈட்டுகிற ஒரு விஷயமாக சரக்காக பார்ப்பது என்பது மக்களுக்கு மின்சாரத்தை கிடைக்காமல் செய்வதற்குத்தான் பயன்படுமே தவிர, எல்லா மக்களுக்கும் மின்சாரம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் வாங்கக்கூடிய விலையில் அந்த மின்சாரம் வழங்கப்படுவது என்பது ரொம்ப முக்கியமானது. ஆனால் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கிற தனியார் கம்பெனிகளிடம் இந்த மின் விநியோகம் என்பது சென்றுவிட்டால் நிச்சயமாக அவர்கள் எவன் அதிக விலை கொடுக்க தயாராக இருக்கிறானோ அவனுக்கு மின்சாரத்தை கொடுப்பார்களே தவிர, சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு மின்சாரமே காலப்போக்கில் இல்லாமல் போகிறதுக்கான ஆபத்து என்பது இருக்கிறது. அல்லது மின்சாரத்திற்காக தங்களுடைய மொத்த வருமானத்தில் பெரும்பகுதியை மின்சாரத்துக்காக மட்டுமே செலவழிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு மக்கள் ஆளாவார்கள். பொதுத்துறை என்கிற நிறுவனம் என்பது, தமிழ்நாடு மின்சார வாரியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் என்பது காலப்போக்கில் அழிந்துவிடும். ஆகவே இப்படி ஒரு மனிதகுலத்துக்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு மின்சார திருத்த மசோதாவைத்தான் பிஜேபி அரசாங்கம் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. பாராளுமன்ற நிலைக்குழுவில் என்னதான் கருத்து தெரிவித்தாலும், சமீபத்தில் மத்திய மின்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிற போது அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் கட்டாயம் இந்த மின்சார திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு சட்டமாக்கப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஆகவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்தவரை ஏற்கனவே ஏராளமான மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், அமுல்படுத்தியிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக நிச்சயமாக இதையும் செய்வார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு ஆபத்து என்ன இருக்குன்னா, அந்தந்த மாநில அரசாங்கங்கள் மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள், பல்வேறு துறை சார்ந்தவர்களுக்கு ஒரு இலவச மின்சாரம், மானிய மின்சாரம் போன்றவையெல்லாம் நடைமுறையில் இருக்குது. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவசாயத்திற்கு முழுக்க முழுக்க மின்சாரம் என்பது இலவசமாக வழங்கப்படுகிறது. 22 லட்சம் விவசாய மின் இணைப்புகள் இப்போது தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த 22 லட்சம் மின் இணைப்புகளும் விவசாய மின் இணைப்புகளுக்கும் கட்டணம் கட்டித்தான் விவசாயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மாதம் குறைஞ்சபட்சம் கரண்ட் பில்லுக்காக மட்டும் ஒவ்வொரு விவசாயி 10,000 ரூபா செலவழிக்கப்பட்டிருக்கும். இப்போ உற்பத்தி செலவு என்பது ஒரு 6 மாதத்து பயிர்னு வச்சுங்க, உற்பத்தி செலவு 60,000 அதிகமாக. இப்போ கரும்பு போன்ற பயிர்கள் என்று சொன்னால் ஓராண்டு பயிர் 120,000 ரூபா உற்பத்தி செலவு அதிகமாகும் என்று சொன்னால், அதற்கேற்ப வேளாண் விளைபொருட்களுடைய கொள்முதல் விலை என்பது உயர வேண்டும். ஆனால் அதற்கான எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. அப்போ ஒட்டுமொத்தத்தில் விவசாயிகள் என்ன முடிவு கூறுவாங்க? இவ்வளவு செலவழித்து மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டி விவசாயம் பண்ணுறதை விட நிலத்தை தரிசாக போடுறது ரொம்ப நல்லது என்கிற முடிவுக்கு வந்து, தொழிலிலிருந்து ஏராளமான விவசாயிகள் வெளியேறுவதற்கும் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வேளாண் உற்பத்தியிலிருந்து தரிசாக மாறுவதற்குமான ஆபத்து இருக்கிறது. இது வந்து ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்வாதாரம், அதை நம்பி இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகளுடைய வேலைவாய்ப்பு போன்ற பலவிதமான ஆபத்துக்களை, பலவிதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். தமிழ்நாட்டில் ரெண்டாவது, இப்போ குடிசைகளுக்கெல்லாம் இலவச மின்சாரம் சொல்லி ஒரு 11 லட்சம் குடிசைகளுக்கு தமிழ்நாட்டில் ஏற்கனவே இலவச மின்சாரம் என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது நீண்ட காலமாக நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். இப்போ அந்த குடிசைகளுக்கு இலவச மின்சாரம் என்பது இருக்காது. அதே மாதிரி விசைத்தறி, கைத்தறி, இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும், இப்போ விசைத்தறிக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம் என்பது இருக்கிறது. அதுக்கு மேலே அவங்க பயன்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு கட்டணம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி ஏற்கனவே மாநில அரசாங்கம் அல்லது சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்கள், ஏழை எளிய மக்கள், விவசாயிகள் போராடி பெற்ற உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இந்த சட்டம் என்பது இருக்கிறது. ஏன்னா அந்த சட்டத்தில் என்ன சொல்கிறான்னா, ஒரு மின் இணைப்புன்னு ஒன்று இருக்குன்னா, மீட்டர்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த நுகர்வோர் கட்டாயம் கம்பெனிக்கு பணத்தை மாதம் மாதம் செலுத்தி விட வேண்டும். கட்டணத்தை நீ செலுத்துற, மாநில அரசாங்கங்கள் மானியம் கொடுக்குறாங்க, செலவு கொடுக்குறாங்க, மற்றது கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மாநில அரசாங்கம் கொடுத்துக்கிட்டோம், அது எங்களை கட்டுப்படுத்தாது, எங்களுக்கு நாங்கள் கரண்ட் கொடுக்குறோம், எனக்கு பணத்தை கட்டு என்கிற முறையில் தான் அது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும், கேஸ் மானியம் போடுறதா சொல்லி இப்போ கேஸ் மானியம் வந்து மக்களுக்கெல்லாம் பேங்கில் போட்டு போட்டு அவன் லட்சக்கணக்கில் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருக்கிறான். இப்போ கிட்டத்தட்ட கேஸ் மானியம் என்பதை கிட்டத்தட்ட இல்லைன்ற நிலமை தான் இப்போ இருக்குது. நீங்கள் பணத்தை கட்டி வாங்கிக்கிங்க, மானியத்தை நான் நேராக பேங்கில் போடுறேன்னு சொல்லி தான் மோடி அவர்கள் சொன்னார்கள். அது படிப்படியாக குறைக்கப்பட்டு கேஸ் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டு மொத்தத்தில் மானியம் என்பதே இப்போது இல்லை என்பது தான் இப்போ 0 என்கிற நிலைமைக்கு வந்திருக்குது. அதே மாதிரி தான் இவங்க சொல்கிற யோசனையில் மின்சாரத்துக்கும் அந்த மாதிரி நிலைமை தான் ஏற்படும். ரெண்டாவது, கட்டணத்தை ஆண்டுதோறும் உயர்த்துகிற போது அரசாங்கங்கள் கொடுக்க வேண்டிய மானியம் அதிகரிக்கிற போது காலப்போக்கில் இத்தகைய சலுகைகள் அனைத்தும் இல்லாமல் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறதே தவிர, எல்லா விதமான சுமைகளையும் மாநில அரசாங்கத்தின் மீது சுமத்துவதன் மூலமாக
இந்த சட்டத்தை அவங்க அமல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆகவே இந்த சட்டத்தை எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. மின்சாரத்தை யார் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மின்சார திருத்த மசோதாவுக்கு எதிராக ஒரு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். அதில் ஒரு பரந்த மேடையை, எதிர்ப்பு மேடையை உருவாக்குவதன் மூலமாக விவசாயிகள், தொழிலாளிகள், சிறு தொழில் உற்பத்தியாளர்கள், வர்த்தகர்கள், குடியிருப்போர், இப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு பரந்த மேடையை உருவாக்குவதன் மூலமாக எப்படி வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற்றால்தான் போராட்டத்தை முடிப்போம் என்று சொல்லி விவசாயிகள் வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்தி சட்டத்தை வாபஸ் பெற செய்தார்களோ, அதை போலவே மின்சார திருத்த மசோதாவையும் மோடி அரசாங்கத்தை வாபஸ் பெற செய்யக்கூடிய வகையில் நாடுதலிய அளவிலும் தமிழகத்திலேயும் ஒரு பரந்த எதிர்ப்பு மேடையை உருவாக்குவதன் மூலமாக மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெற செய்வதுதான் மக்கள் அனைவருக்கும் மின்சாரத்தை உறுதிப்படுத்துவதற்கான ஒரே வழியை தவிர, இந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் நாம் இப்போது பயன்படுத்தி கொண்டிருக்கிற மின்சாரம் அளவுக்கு நிச்சயமாக மக்களால் பயன்படுத்த முடியாது. பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் இருட்டிலே வாழ வேண்டிய ஒரு கட்டாயத்தை இந்த சட்டம் உருவாக்கும். ஆகவே மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெற்றே ஆக வேண்டும் என்கிற முறையில் ஒரு கடுமையான எதிர்ப்பை மாநிலம் முழுவதும் உருவாக்குவோம், இந்திய நாடு முழுவதும் உருவாக்குவோம். அகில இந்திய அளவில் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான ஒரு நாடு தழுவிய போராட்டத்தை உருவாக்குவதற்கான திட்டமிடலை மேற்கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தென் மாநில முதல்வர்களுடைய மாநாடு கேரளத்திலே நடைபெற்ற போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வைத்து கொண்டே மின்சார திருத்த மசோதாவை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை அவர் வற்புறுத்தியிருக்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான போராட்டத்தில் ஆளுகிற கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம், அதனுடைய அமைப்புகளும் இணைந்து நின்று மின்சார திருத்த மசோதாவை திரும்ப பெறுவதற்கான போராட்டத்தில் தன்னுடைய மகத்தான ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில்